de cómo no. ஓகே எஸ் சார். வணக்கம் பல சார். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நான் கலைஞர் தொலைக்காட்சியோட பொது மேலாளர் ஃப்ளாரன் பெரியரா பேசுகிறேன். ஜெனரல் மேனேஜர். ஜெனரல் மேனேஜர். கலைஞர்களோட ஜெனரல் மேனேஜர்னு சொல்கிறீங்களே, சில திரைப்படங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைச்சா அந்த எண்ணம் சரியானது தான். ஏன்னா நான் கயல் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய முதல் திரைப்படம் வந்து பிரபு சரவண் சார் டைரக்ஷனில். அந்த கயல் திரைப்படத்தில் நான் தான் ஜமீன்தாரை வரேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 25 படங்கள் நடிச்சிருக்கேன். இப்போ வந்து வேலையில் படத்தை பார்த்து நடிச்சிட்ருக்கேன். கயலுக்கு அப்புறம் தர்மதுரை, ராஜமந்திரி, தொடரி, முப்பரிமாணம், மாவீரன் கிட்டு, காசுமோரா அப்படின்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அநேகமாக. நேற்றைக்கு வந்து திரு பாலா அவர்களுடைய அந்த ஆர்ஐபி படம் பார்க்கறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அது வந்து ஆர்ஐபின்றது அது ஒரு விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பிக்சர். நாங்கள் நேற்றுக்கு அந்த அரங்கத்தில் பார்த்தவங்க எல்லாருமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான். நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டோம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஓடும், நிச்சயமாக இங்கு திரையிட்டால் திரையிடப்பட்டால் கண்டிப்பாக வரும். என்ன ஓடுது அப்படின்னா, உள்ளிருந்த சில எலிமெண்ட்ஸ் தான். இங்கே வந்து காமெடி நண்பர் கேட்பாங்க, ஆடல் பாடலாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா மாவீரன் கிட்டு போன்ற ஒரு ஜாதி வெறுக்கி எதிர்க்கின்ற ஒரு படமாக சுசிதன் சார் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணால் கூட அந்த படம் இங்கே சரியாக ஓடவில்லையே அப்படின்னா, அதில் நான் சொன்ன அந்த எலிமெண்ட்ஸ்லாம் அதில் மிஸ்ஸிங். ஸோ அந்த மாதிரி கொண்ட ரெண்டு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதை கூட சேர்த்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும். இது புதிய முயற்சி. நேற்றுக்கு அந்த திரையிட அந்த படம் திரையிட்டு போய் அரங்கத்தில் சொன்னீங்க, ரெண்டு சீட்டை ஒன்று ஒரு சீட் முன்னாடியும் ஒரு சீட் பின்னாடியும் வச்சுருவேன். அது என்னுடைய குருநா அந்த காலேஜ் என்ற கே பாலச்சித்தன் அவங்களுக்கு அது எங்கள் எல்லாருமே ரொம்ப டச் பண்ணிச்சு. ஆனால் படம் முடிஞ்ச பிறகு வந்து அவங்கள வந்து வாழ்த்துறது டைமில் வேறு ஒரு டம்மிங்காக போக வேண்டியதால் தான் நான் இன்றைக்கு வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சி வந்தேன். எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. தொடர்ந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்க வேண்டும், தியேட்டரில் போய் பாருங்கள். பாலா போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி புதிய சிந்தனை நான் கூட நினச்சி ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி அதில் ஒரு கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமா அப்படி ஃபீல் பண்ணேன். முக்கியமாக அந்த அந்த இறந்து போன மனிதர் அவர் பேர் என்ன சார், ஆமாம் அந்த மாதிரி கேரக்டர்லாம் அவர் டெஃபினட்டாக நிச்சயமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் நடிப்பு பிடிச்சிச்சு. எனக்கு அதே மாதிரி கேரக்டர் கிடைக்காம போச்சே நான் வருத்தப்பட்டேன். நான் ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டு ரசிகர்கள் நிச்சயமாக ரசிப்பாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு அந்த நடிகரோட நடிப்பு. அந்த படத்தை ரொம்ப அழகாக இது பண்ண இயக்குனருக்கும், அதை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளருக்கும், அது யார் தயாரிப்பாளர் தெரியல, அவருக்கும் வந்து எங்கள் தமிழ்நாட்டு ரசிகர்கள் சார்பாக நன்றி. அதேமாதிரி அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமராவாக இருந்தது, ஆர்ஆர்ஆர் இருந்தாலும் சரி, எல்லாருமே கலர் இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. நிச்சயமாக ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டாருமே பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். நிச்சயமாக அடுத்த படம் தமிழ்நாட்டில் திரையிடப்படும். இதே திரையிடப்படுற எல்லா தகுதி இருக்குது என்று கூறி இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். தமிழ்நாட்டு நடிகர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நன்றி.